நெல்லை அருகே இளைஞர் ஒருவர் தலை துண்டித்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பழிக்கு பழியாக இந்த கொலை சம்பவம் நடந்துள்ளதா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மோகனிடம் கேட்கலாம். மோகன், இந்த சம்பவம் எப்ப நடந்துச்சு, என்ன காரணம், அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? வணக்கம். நேற்று காலையில் நெல்லை மாவட்டத்தில் சேர்மதேவி அருகே உள்ள பிராஞ்சேரி பகுதியில் சேர்ந்த மாரியப்பன் இவர் இன்று காலை அந்த வழியாக மோட்டார் சைக்கிள் வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது அப்பொழுது அவர் மர்ம கும்பல் வந்து அவர்களை அருவாளால் வெட்டி சென்றது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து போலீசார் தகவல் தெரிந்து அந்த இடத்திற்கு வந்தனர். இதில் விரைந்து வந்த போலீசார் தலை துண்டித்து கொல்லப்பட்ட சம்பவத்தை கண்டித்து பார்த்த பொழுது அப்பொழுது அவர் தலை காணவில்லை. அந்த இடத்தில் போலீசார் விசாரித்த பொழுது நெல்லை மாவட்ட எஸ்பி மணிவண்ணன் அவர் விரைந்து சென்று நேரில் பார்வையிட்டு மேலும் 5 தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை பிடிக்க தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். இதுபோல் சம்பவம் நேற்று இரவு கோபாலசமுத்திர பகுதியிலும் சிவசுப்பிரமணியன் என்றவர் தலை துண்டித்து படுகொலை செய்யப்பட்டதை 3 தினங்களில் 2 கொலை படுகொலை தலை துண்டித்து இந்நிலையில் நெல்லை மாவட்டத்தில் தீவிரமாக போலீசார் விசாரித்து வருகின்றனர். இதுபோக பொதுமக்கள் அதிர்ச்சியில் இருக்கின்றனர்.